எக்ஸசைஸ் 11.1 க்வெஸ்சன் நம்பர் 1 வந்து பார்க்குறோம். ஃபைன் தி வேல்யூ ஆஃப் 2 பவர் 6, 9 பவர் 3, 11 பவர் 2, 5 பவர் 4 கேட்டிருக்காங்க. இப்போ 2 பவர் 6, இப்போ 2 பவர் 6 கேல்குலேட் பண்ணணும்னா 2 பவர் 6 ஈக்குவல் டு 2 × 2 × 2, 6 டைம்ஸ் வந்து 2 போடணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 × 2 வந்து 4, 2 × 2 × 2 வந்து 4. ஸோ 4 4 16, ஸோ 16 × 4 64. ஸோ 2 பவர் 6 வந்து 64. அடுத்து 9 பவர் 3 வந்து பார்க்கணும். ஸோ 9 பவர் 3 ஈக்குவல் டு 9 × 9 × 9. ஸோ 9 9 81 × 9. அடுத்து பார்த்தீங்கன்னா 11 ஸ்கொயர். ஸோ 11 ஸ்கொயர்னா 11 × 11 121. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 to the power 4. ஸோ 5 × 5 × 5 × 5. ஸோ 5 × 5 வந்து 25 × 5 × 5 வந்து 25. ஸோ 25 × 25 வந்து 625. எக்ஸசைஸ் 11.1 ரெண்டாவது சம் வந்து பார்க்குறோம். எக்ஸ்பிரஸ் தி ஃபாலோயிங் இன் எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ வந்து கிட்டத்தட்ட 6 க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க. இந்த 6 எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம் என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம். 6 × 6 × 6 × 6. ஸோ இப்போ இதில் வந்து 6ங்கிறது தான் பேஸ் ஆக்சுவலாக. ஸோ 6 வந்து பேஸு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா எத்தனைன்னு கவுண்ட் பண்ணணும். 1, 2, 3, 4. ஸோ 6 பவர் 4 தான் வந்து இதோட எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம். அதே மாதிரி t × t. ஸோ t வந்து பேஸு, கவுண்ட் பண்ணுறோம் 1, 2. ஸோ t பவர் 2 அல்லது டி ஸ்கொயர்னு சொல்லலாம். அடுத்து மூணாவது சம் வந்து b × b × b × b. ஸோ bங்கிறது தான் வந்து பேஸு. ஸோ வந்து கவுண்ட் பண்ணோம்னா 4 இருக்குது. ஸோ b பவர் 4. அடுத்து நாலாவது 5 × 5 × 7 × 7 × 7. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேஸ் தான் இருந்துச்சு. இப்போ இதில் 2 இருக்குது. 5 ஒரு பேஸ் இருக்குது, 7 ஒரு பேஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம 5 எத்தனைன்னு கவுண்ட் பண்ணுறோம். 1, 2. ஸோ 5 பவர் 2, 5 ஸ்கொயர். 7 வந்து கவுண்ட் பண்ணோம்னா 1, 2, 3. ஸோ 7 பவர் 3. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 × 2 × a × a. ஸோ இப்போ 2 × a. ஸோ இப்போ 2 பேஸ் போட்டோம். அடுத்து எக்ஸ்போனன்ட் பார்க்குறோம், 1, 2. ஸோ 2 பவர் 2 அல்லது 2 ஸ்கொயர்னு சொல்லலாம். a × a, a பவர் 2 அல்லது a ஸ்கொயர்னு சொல்லலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா a × a × a × c × c × c × c × d. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 பேஸ் இருக்குது, a, c, d. ஸோ இப்போ ஏ வந்து கவுண்ட் பண்ணுறோம், 1, 2, 3. ஸோ a பவர் 3. சி வந்து கவுண்ட் பண்ணுறோம், 1, 2, 3, 4. ஸோ c பவர் 4. இப்போ d வந்து 1 தான் இருக்குது. ஸோ d பவர் 1 எழுதலாம், அது d எழுதலாம். க்வெஸ்சன் நம்பர் 3 பார்க்குறோம். எக்ஸ்பிரஸ் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் நம்பர்ஸ் யூசிங் எக்ஸ்போனென்ஷியல் நோட்டேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நிறையா நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர்ஸில் வந்து எக்ஸ்போனென்ஷியல் நோட்டேஷனில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து 5, 12. ஸோ இப்போ 5, 12 ஃபஸ்ட்டு 2 டிவைட் பண்ணுறோம். திருப்பி 12 டிவைட் பண்ணுறோம், 64. திருப்பி 12 டிவைட் பண்ணுறோம், 32. திருப்பி 12 டிவைட் பண்ணுறோம், 16, 8. 12 டிவைட் பண்ணுறோம், 4, 2, 1. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5, 12 ஈக்குவல் டு 2 to the power 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ 2 to the power 9. ஸோ 5, 12 எக்ஸ்போனென்ஷியல் நோட்டேஷன் வந்து 5, 12 ஈக்குவல் டு 2 to the power 9. அடுத்த பார்க்குறோம், 343. ஃபஸ்ட்டு 2 டிவைட் பண்ண முடியுமான்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு 2 ட்ரை பண்ணோம். 2 டிவைட் பண்ண முடியுமான்னு பார்த்தா இது வந்து ஆட் நம்பர். ஸோ 2 டிவைட் ஆகாது. அடுத்து 3 பார்க்குறோம், 1 1 ரிமைண்டர் வருது. ஸோ அதனால் 3 டிவைட் பண்ண முடியாது. அடுத்து வந்து இது ஆட் நம்பர்னால 4 வராது. லாஸ்ட் டிஜிட் வந்து 0 அல்லது 5 இருந்தால் மட்டும்தான் 5 வரும். 5 வராது. அடுத்து வந்து 6 பார்க்க போகிறோம்.
ஃபைவ் சிக்ஸாக 30, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 40 இருக்குது, இதுலேயே ரிமைண்டர் வருது. ஸோ சிக்ஸும் வராது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 7 பார்க்க போகிறோம். செவன் டிவைட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருப்பி 7 ட்ரை பண்ணுறோம். ஸோ 343 ஈக்குவல் டு 7 to the power 3. ஸோ ஆக்சுவலாக இந்த மாதிரி சம்மில் வந்து எக்ஸ்போனென்ஷியல் நோட்டேஷன் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ண வேண்டியது 2, 3, 4, 5, 6 வரிசையாக எது ட்ரை பண்ணணும், நமக்கு எதில் ரிமைண்டர் வராமல் இருக்கோ அதுதான் வந்து பார்க்க முடியும். தேர்ட் சம் வந்து 729. ஸோ ஃபஸ்ட்டு 2 பார்ப்போம். இது வந்து லாஸ்ட் டிஜிட் வந்து 8 நம்பர், ஸோ 2 வராது. அடுத்து 3 பார்க்க போகிறோம். அடுத்து 3 பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ 729 ஈக்குவல் டு 3 raised to the power 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 3 raised to the power 6. அடுத்து வந்து ஃபோர்த் சம் பார்ப்போம். 3125. ஸோ இது வந்து 5 முடிகிறதுனால நம்ம டைரெக்டாக வந்து 5 ட்ரை பண்ணலாம். 6 5s are 30, 2 5s are 10, இது 2 இருக்குது, 5. 6 இருக்குது. ஸோ 5 இது பண்ணால் 1, 2 5s are 10, 5. 25, 5, 5. ஸோ இப்போ நமக்கு வந்து 3125 ஈக்குவல் டு 5 raised to the power. ஃபோர்த்து சம் பார்ப்போம். ஐடென்டிஃபை தி கிரேட்டர் நம்பர் வேர் எவர் பாசிபிள் இன் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங். ஸோ இப்போ கீழே கொடுத்துருக்கிறது எது கிரேட்டர் நம்பர்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிரேட்டர் நம்பர் தான் இருந்தால் பெரிய நம்பர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து 4 to the power 3 இது பெருசா அல்லது 3 to the power 4 கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்குறோம். 4 to the power 3 4 × 4 × 4. 3 to the power 4 3 × 3 × 3 × 3. ஸோ இதை நம்ம கேல்குலேட் பண்ணோம்னா 4 4s are 16. ஸோ 16 × 4 சொல்லலாம், 64 வருது. இது பார்த்தீங்கன்னா 3 × 3 9 9 9 81. ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது 81 is greater than 64. ஸோ 81 என்னது? 3 to the power 4. ஸோ 3 to the power 4 is greater than 4 to the power 3. ஸோ இந்த மாதிரி சம் வந்தால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கிறத எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கணும். எக்ஸ்பேண்ட் பண்ணி ஃபைனல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபைனல் வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா எது கிரேட்டராக இருக்கோ அதுதான் பெருசு. ஸோ 81 is greater than 64, அதனால 3 to the power 4 தான் இதில் பெருசு. அது செகண்ட் சம் பார்க்குறோம். 5 to the power 3 or 3 to the power 6 இதில் எது கிரேட்டர்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து 5 to the power 3 அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். 5 × 5 × 5. 3 to the 5 power 5 அதையும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். 3 × 3 × 3 × 3 × 3. ஸோ 5 to the power 5. ஸோ 5 × 5 வந்து 25. ஸோ 25 × 5 வந்து 125. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 3 × 3 வந்து 9. 3 × 3 வந்து 9 × 3. 9 × 9 வந்து 81 × 3. 243. ஸோ இப்போ நமக்கு வந்து 243 is greater than 125. ஸோ 3 to the power 5 is greater than 5 to the power 3. அடுத்து தேர்ட் பார்க்குறோம். 2 power 8 or 8 power 2 அதில் வந்து எது கிரேட்டர்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 power 8 அப்படின்னா 2 × 2 × 2 × 2, 8 times வந்து 2 போடணும். அடுத்து வந்து 8 power 2. ஸோ 2 times வந்து 8 போடணும். ஸோ 2 power 8 வரும்போது 2 × 2 = 4, 4 × 2 = 8, 18 × 2 = 16, 16 × 2 = 32, 32 × 2 = 64, 64 × 2 = 128,
28 into 2, 256. 8 into 8, 64. ஸோ இப்போ 256 இஸ் கிரேட்டர் தென் 64. அதனால 2 power 8 இஸ் கிரேட்டர் தென் 8 power 2. இப்போ ஃபோர்த்து சம்மு 100 power 2 ஆர் 2 power 100, இது எது கிரேட்டர்னு கேட்டிருக்காங்க. ஸோ 100 power 2 என்னன்னா 100 into 100. ஸோ 100 into 100 வந்து 10,000. சரிங்களா, 2 power 100. ஸோ 2 power 100னா என்னென்னா, இப்போ 2 power 100 பார்க்குறோம், 2 into 2 into 2 into 2, இப்போ வந்து 5 times ஆச்சு, 2 into 2 into 2 into 2 into 2, இப்போ வந்து 10 times ஆச்சு. இந்த மாதிரி இன்னொரு 10 times வந்து இருக்கும். ஓகேங்களா, சம்மா வந்து அப்போ ஒரு 10 times எவ்வளோன்னு பார்ப்போம். 2 into 2 வந்து 4, 4 into 2 வந்து 8, 8 into 2 வந்து 16, 16 into 2 வந்து 32, 32 into 2 வந்து 64, 64 into 2 வந்து 128, 128 into 2 வந்து 256, 256 into 2 வந்து 512, 512 into 2 வந்து 1024. ஸோ 1024 into 1024 into 1024, அது மாதிரி 10,024 வந்து வரும். நம்ம இதை பார்க்கும்போதே தெரியுது இது வந்து 10,000 தான். ஸோ 1024 வந்து 10 times மல்டிப்ளை பண்ணும்போது அதை விட பிக்கர் நம்பர் தான் வரும். ஸோ அதனால் ஃபுல் ஆன்சர் போட வேண்டியதில்லை. ஸோ இப்போ 2 power 100 இஸ் கிரேட்டர் தென் 100 power 2. அடுத்து வந்து 5th one பார்க்குறோம், 2 power 10 ஆர் 10 power 2. ஸோ 2 power 10 ஆர் 10 power 2, எது பெருசுன்னு பார்க்கணும். ஸோ 2 power 10னா 2 into 2 into 2, 10 times வந்து போடணும், 5 times ஆச்சு, 10 times போட்டிருக்கோம். ஸோ 10 power 2, 10 into 10 வந்து 100. ஸோ 10 times பார்த்தீங்கன்னா 2 into 2 வந்து 4, 4 into 2 வந்து 8, 8 into 2 வந்து 16, 16 into 2 வந்து 32, 32 into 2 வந்து 64, 64 into 2 வந்து 128, 128 into 2 வந்து 256, 256 into 2 வந்து 512, 512 into 2 வந்து 1024. ஸோ பார்க்கும்போது தெரியுது 1024 இஸ் கிரேட்டர் தென் 100. ஸோ 2 power 10 இஸ் கிரேட்டர் தென் 10 power 2. எக்ஸ்பிரஸ் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் பவர் ஆஃப் தேர் பிரைம் ஃபேக்டர்ஸ். ஸோ இப்போ என்னென்னா ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறது வந்து பிரைம் ஃபேக்டரோட தான் எழுதணும். ஸோ 648 கொடுத்துருக்காங்க. ஸோ 648 வந்து பிரைம் நம்பர் 2 இது பண்ணோம்னா 3, 2, 4, 1, 6, 2, 81. ஸோ கடைசி நம்பர் வந்து 6 number. ஸோ 2 divide பண்ண முடியாது. ஸோ 3 ட்ரை பண்ணுறோம், 2, 3, 6, 21. திருப்பி 3 ட்ரை பண்ணுறோம், 3 ட்ரை பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம வந்து 648 ஈக்குவல் டு 2 into 2 into 2, 3 2, 3 into 3 into 3 into 3. ஸோ 2 power 3 into 3 power 4. செகண்ட் சம் வந்து பார்க்குறோம், 405. ஆக்சுவலாக வந்து இப்போ 405 நம்ம 2, 3, 5 இந்த ப்ரைம் ஃபேக்டர்ஸ் வந்து ட்ரை பண்ணோம். ஸோ லாஸ்ட் டிஜிட் வந்து 5 இருக்கனால டைரெக்டாக நம்ம 5 வந்து ட்ரை பண்ணலாம். 8, 5 are 40, 81. ஸோ இப்போ லாஸ்ட் டிஜிட் வந்து ஆட் நம்பர் இருக்கனால 2 வந்து வராது. ஸோ 3 வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ 405 ஈக்குவல் டு 5 into 3, 1, 2, 3, 4, 3 to the power 4. அடுத்த சம் வந்து பார்ப்போம், 540. ஸோ 540, ஸோ 2 ட்ரை பண்ணுறோம், 2, 2s are 4,
திருப்பி டுவெல் ட்ரை பண்ணுறோம். ஒன் ஃபைவ்ல ட்ரை பண்ணுறோம். அடுத்தது த்ரீ, பார்த்தீங்கன்னா 540 ஈக்குவல் டு, ஸோ 540 ஈக்குவல் டு 2 × 2 × 5 × 3 × 3 × 3. ஸோ நம்ம எப்படி எழுதலாம்னா 2 to the power 2 × 3 × 3 to the power 3 × 5. இப்போ இந்த நம்பர் செலக்ட் பண்ணும்போது ஆக்சுவலாக நம்ம ப்ரைம் நம்பர்ஸ் வந்து 2, 3, 5 தான் ட்ரை பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ 2 ட்ரை பண்ணியிருக்கேன், அடுத்து இந்த இடத்துல வந்து 5 ட்ரை பண்ணியிருக்கேன், ஏன்னா வந்து எண்டிங் 5 இருக்கனால. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எண்டிங் வந்து ஆட் நம்பர் இருக்கனால நான் வந்து டைரெக்டாக 3 ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆர்டரில் தான் ட்ரை பண்ணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் 5 கூட 3 கூட போட்டிருக்கலாம். ஸோ வந்து 540 ÷ 2 270 ÷ 2 135 இருக்குது. இந்த இடத்துல வந்து நம்ம 3 கூட ட்ரை பண்ணலாம். 3னா வந்து பார்த்தீங்கன்னா 45 வரும். திருப்பி இன்னொரு தட்டி கூட 3 ட்ரை பண்ணலாம். 1 15 வரும். திருப்பி கூட 3 ட்ரை பண்ணலாம், 5 வரும். ஸோ இப்படி பண்ணாலும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 2 3 3 1 5. ஸோ இப்படி பண்ணாலும் 2 2 3 3 1 5. ஸோ இந்த மெத்தட்லேயும் போடலாம், இந்த மெத்தட்லேயும் போடலாம். ஃபோர்த்து சம் வந்து 3600. இந்த சம்மோட ஆன்சரை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.